நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இரண்டு வீடியோக்களில் ராகுவுடைய நிலையை பற்றி பார்த்துருக்கிறோம். மூன்றாவது வீடியோ ராகுவை பற்றிய, ராகுவின் சுபத்துவம்னு இதை சொல்லக்கூடாது, சில மூல விதிகளை, சுபத்துவம்ன்றதை ஒரு இறுதி நிலையாக பார்த்துக்கொள்ளலாம். ராகுவை பற்றி சில மூல விதிகள் முதல் வீடியோவில் ஒரு முன்னுரையாகவும், இரண்டாவது வீடியோவில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் இருக்கின்ற ராகு தனித்தன்மை உடையவராகவும், உச்சனுடைய வீடுகளில் இருக்கின்ற ராகு முழுமையான பலன்களை தருபவராகவும், அதிலும் உச்சனின் நிலையில் இருக்கக்கூடிய சூட்சும அமைப்புகளையும், அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய இடங்கள் அமைப்புகளையும் பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில். ராகு கேந்திர கோணாதிபதிகளுடன் தொடர்பில் இருக்கும்போது, ராகு கேந்திரத்தில் கோணாதிபதியோடு, கோணத்தில் கேந்திராதிபதியோடு இருக்கும்போது ஒரு விதமான நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. கேந்திரங்கள் என்பது என்ன? 1, 4, 7, 10. கோணங்கள் என்பது என்ன? 1, 5, 5, 9. 12 ராசி வீடுகள், ஜாதக கட்டத்தில் 12 ராசி வீடுகள் இருக்கின்றன. இந்த 12 ராசி வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய 1, 4, 7, 10 வீடுகள் கேந்திர வீடுகளாகவும், 1, 5, 9 வீடுகள் கோண வீடுகளாகவும். இந்த 1, 2 நடுவு ரெண்டுக்கும் காமனாக வரும். அதனால் 1வது லக்னம் என்பது கேந்திரமாகவும் கோணமாகவும் கருதப்படுகின்ற ஒரு பொது வீடு. அப்போ ராகுவுடைய மூல விதி என்ன அப்படின்னா, கன்னி லக்னத்திற்கு 9, 10 சுக்கிரனும் புதனும், அவர் அங்கே மகரத்தில் இருக்கிறார். அப்போ அந்த மகரத்தில் இருக்கும் பொழுது இந்த அமைப்பு, இப்போது திரையில் தெரிகின்ற கட்டமைப்பு, ஒரு லக்னத்திற்கு 5 இடத்தில் ராகு இருக்கிறார். இங்கே வந்து ராகு பொதுவாக நல்ல பலன்களை தரும் இடமாக 3, 6, 10, 11 இடங்கள் சொல்லப்பட்டாலும், என்னுடைய மேலான ஆசான் ஐயா ஆத்தூர்மு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுடைய நூல்களையெல்லாம் படித்தீங்கன்னா, அவருடைய மேம்பட்ட ஆய்வில் 12 இடமும் ராகுவிற்கு நல்ல இடம்தான் சொல்லியிருக்கிறார். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல ராகு நல்ல தீய பலனை செய்வதில்லை, சாதகமற்ற பலனை அவர் செய்வதில்லை. ஆகவே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே மிதுன லக்னம் 4 இடத்தில் ராகு குருவோடு இருக்கிறார். தாயை கெடுத்து பலன் தரப்போகிறார் தன்னுடைய திசையில். 4 இடத்தில் குருவோடு, 10 அதிபதியோடு, ஒரு கேந்திரத்தில் இன்னொரு கேந்திர அதிபதியோடு இணைந்து 2 இருக்கின்ற சனியின் 3 பார்வையிலும் இருக்கிறார். அதாவது 9 அதிபதி அவரை 3 பார்வையாக பார்க்கிறார். 9, 10 தொடர்பு இங்கே வந்திருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற அதே நிலையில் அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா உச்ச சுக்கரனோடும் தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே கேது இருப்பார், சுக்கரன் கேது இணைவு அங்கே இருக்கும். ஆக இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிப்பதற்கு ராகு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை போன்ற கட்டங்கள். இதற்கு உள்ளதான் நான் வந்து டிகிரி கணக்குகளுக்கு வருவேன், அது இன்னும் நான் வரலை. மேம்போக்கான நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆன்லைன் கிளாஸஸ் வரும்போது தான் டிகிரி கணக்குகளுக்கு உள்ளே வருவேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது படிப்படியாக தான் சொல்ல முடியும். சில நிலைகளில் நான் வந்து இறங்கி பாவக முனை அமைப்புகள் டிகிரி அமைப்புகள் சொல்லும்போது தலை சுத்தம், எதை எங்கே கொண்டு வந்து இவரை வைக்கிறாரு, எதை எங்கே கொண்டு வந்து எடுக்கிறாரு. உண்மையில் ஒரு நீண்டகால அனுபவம் உள்ள ஜோதிடனாகிய நான் சில நிலைகளில் எப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியாமல் போயிடுமோன்றது தான். நான் நிதானமாக சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இதையும் தாண்டி அடுத்து நானே கையில் வரைந்த படம் போட்டு டிகிரி அமைப்புகளை சொல்லிக் கொடுக்குற நிலை ஸ்க்ரீனில் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லித்தரேன். இப்போ முதல்ல அந்த சுபத்துவ பாவத்துவ தன்மைகளை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிறோம். சரி, இங்கே